தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். 12th ஐபிஎல் சீசன் வேறு நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் மேட்சே நம்ம தலை தோனியோட டீம் சிஎஸ்கேயும் விராட் கோலியோட டீம் ஆர்சிபியும் மோத போகிறாங்க. இது நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் நைட் 8 மணிக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு சைட்லேயும் பவர் ஹிட்டர்ஸுக்கு பஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கே சைடில் ஷேன் வாட்சன், ராய்டு, ரெய்னான்னு ஒரு பட்டாளமே இருக்குது. அந்த சைடு ஆர்சிபி பக்கமும் நீங்கள் போனீங்கன்னா விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், இது பத்தாத்துக்கு ஷிம்ரன் ஹெட்மயர் வேறு இந்த தடவை ஐபிஎல் ஏலத்தில் ஆர்சிபி பக்கம் எடுத்துருக்கிறாங்க. கம்மிங் டு பவுலிங் சைட், பவுலிங்கை பொறுத்து பார்த்தோன்னா ரெண்டு டீமுமே நல்லா ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை சிஎஸ்கேக்கு லுங்கி நிகிடி விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காரணம், அவர் ஸ்ரீலங்கா கூட 5th ஓடியை விளையாடும் போது அவர் காலில் இன்ஜூரி ஏற்பட்டுருச்சு. இம்ரான் தாகிரும் ரிட்டர்ன் ஆகாதது கொஞ்சம் அந்த சைட் பவுலிங் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கும். ஆனாலும் நம்ம தலை தோனியோட அட்வைஸ் பொறுத்து முன்னணி பவுலர்கள் இல்லைனாலும் அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நம்ம தலை தோனியும் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்கோர் எடுக்கலனா கூட இவர் ஒரு செகண்ட் டவுன் தேர்ட் டவுனில் இறங்கி டீம் ஒரு நல்ல வெற்றி பாதைக்கு கொண்டு போகிறாரு. அதனால் சிஎஸ்கேக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ரெண்டு டீமும் நல்ல தீவிரமாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு 2-3 நாளாக. முக்கியமாக சொல்லப்போனால் டுவைன் பிராவோ, இவர் தான் பெரிய ஆள் அந்த டீமுக்கு. சிஎஸ்கேக்கு ரீசெண்டாக பிஎஸ்எல் விளையாடி நிறைய மேட்ச் வின் பண்ணார். இவரோட கான்ட்ரிபியூஷன் தான் அந்த டீமுக்கு அதிகமாக இருந்தது. ரீசெண்டாக அவங்க தான் கப்பு வேறு எடுத்தாங்க. இவரோட சாம்பியன் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தான் இவங்களை பற்றியே சொல்லிட்டு இருந்தாலும் ஆர்சிபி பற்றி கொஞ்சம் சொல்லணுங்க. வாங்க அதை பற்றி பார்ப்போம். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் இருக்கிற டீம் நம்ம ஆர்சிபின்னே சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி அதில் தான் இருக்கிறாரு. அது பத்தாத்துக்கு ஏபிடி கூட இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க டீமில் ஓப்பனிங் ஃபஸ்ட் டவுன் மட்டும்தான் கரெக்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சரியாக அவங்களுக்கு அமையத்தில்ல. அவங்ககிட்ட தான் ஆனால் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு ரன்ஸுன்ற ரெக்கார்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது. லோவஸ்ட் ரன்ன்ற ரெக்கார்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்க சைடில் பவுலிங்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஆனால் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் சென்னை சேப்பாக்கம் என்பதால் யுஜவேந்திர சஹாலால் நிறைய விக்கெட் எடுக்க முடியும். ஏன்னா அது ஒரு ஸ்பின்னர் ட்ராக், அது இவர் லெக் ஸ்பின்னர்ன்றதால அதிகபட்ச விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நான் சொன்னேன். எந்த டீம் ஜெயிக்கும், எப்படி விளையாடுவாங்கன்றது பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்லாம் நாளைக்கு என்ன தந்திரமாக யோசிக்க போகிறாங்கன்றது தோனி கோலிக்கு தான் தெரியும். ஆனால் எந்த டீம் ஜெயிக்கும் ஃபஸ்ட் மேட்ச்ன்றது சிஎஸ்கேவோ ஆர்சிபின்றது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி தமிழ் மக்களே.